அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமணி கோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கார். தொழில் பண்ணுறப்போ கடனை வாங்கி தொழில் பண்ணுறார். அந்த கடனை வாங்கி தொழில் பண்ணி ஒருவருக்கு ஆதாயம் இருக்குது, ஒருவருக்கு கடனை வாங்கி தொழில் பண்ணி நஷ்டம் இருக்குது. அப்போ யார் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம், யார் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு லக்னாதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். பத்தாம் அதிபதி 2, 4, 6, 8 அப்படிங்கிற இரட்டைப்படை பாவங்களோட தொடர்பு இருக்கணும். பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த நபர் சொந்த தொழில் செய்யலாம். சில பேர் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் 6, 8 இருப்பாங்க. பத்தாம் அதிபதி தீசுரிதமாக இருப்பார், லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த அமைப்புடையவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சொந்த தொழில் யார் பண்ணலாம், லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் சொந்த தொழில் பண்ணலாம். யார் சொந்த தொழில் பண்ணக்கூடாது, லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் 6, 8 இருந்தாலோ, இரண்டு பாவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு முன்னிலை. சரி, யார் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படின்னா, 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு 11ஆம் இடத்தில் இருந்தால், 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு 11ஆம் இடத்தில் இருந்தால், லக்னாதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இவர்கள் கடன் வாங்கலாம், தொழில் பண்ணால் அது வந்து ஆதாயத்தை கொடுக்கும். சரிங்களா? சில பேர்த்துக்கு வந்து 6ஆம் அதிபதி 8 இருப்பார். இத்தகைய நபர்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சொந்த தொழில் யார் பண்ணலான்னு பார்த்துருக்கோம், சொந்த தொழில் பண்ணாலும் யார் கடன் வாங்கி பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு அமைப்புமே பொதுவான தகவல் தான். இது அப்படியே ஒருத்தருக்கு நடக்குமான்னு கேட்டால், சொந்த தொழில் பண்ணுறதுக்கும் கடன் வாங்கி பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. அதில் ஒரு சில விதிகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும், ஆனால் நீங்கள் வேறு எதுவும் தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, வேலை வேறு சம்பளத்துக்கு போயிட்டுருப்பீங்க. இது எல்லாமே மாறுவதற்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான். பொதுவான பலன்கள் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன்கள் என்பது வேறு. அதனால் பொதுவான விஷயங்களை ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தெரிஞ்சுக்குங்க. நீங்களாக உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடையக்கூடாது. ஏன்னா பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. உங்களுடைய ஜாதக பலன் மட்டுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை துல்லியமாக சொல்லும். நன்றி, வணக்கம்.